தீபாவளி தொடர் விடுமுறை தினத்தை முன்னிட்டு தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. கூடுதல் தகவலை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, தற்போது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் எந்த அளவுக்கு ஆரவாரத்தோடு தங்களுடைய பொழுதை கழித்து வருகிறார்கள்? தீபாவளி பண்டிகையொட்டி 4 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேற்று தங்களுடைய இல்லங்களிலும் தீபாவளி பண்டிகையை வந்து சிறப்பாக கொண்டாடி முடித்தனர். இந்த சூழ்நிலையில் இன்றும் விடுமுறை என்பதால் அவர்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரைக்கு தங்களுடைய குடும்பத்துடன் தற்போது படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய நேரடி காட்சியிலே பார்க்கலாம், சென்னை மெரினா கடற்கரையில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பின்பாக பண்டிகை விடுமுறை நாட்களில் பொதுமக்கள் தங்களுடைய குடும்பத்துடன் மீண்டும் வந்து இங்கு ஒரே உற்சாக கொண்டாடத்திலிருந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த கொரோனா பெருந்தொற்று காரணமாக மெரினா கடற்கரைக்கு பொதுவாகவே பொதுமக்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் தற்போது தமிழக அரசு மெரினா கடற்கரையில் பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையிலும் பொதுமக்களுக்கு மெரினா கடற்கரையில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தொடர் விடுமுறை காரணமாக தற்போது பொதுமக்கள் இங்கு வந்திருக்காங்க. இவங்க கிட்ட வந்து கேட்கலாம் என்ன மாதிரியான வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வராங்கன்னு. சார், கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பாலும் வந்து கடற்கரையை மூடப்பட்டு இருந்துச்சு. தற்போது தமிழக அரசு அனுமதி வழங்கி மெரினா கடற்கரை திறக்கப்பட்டிருக்கு. தொடர் விடுமுறை காரணமாக நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நான் குரம்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஜெய்சங்கர். நேற்றுக்கு தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடிச்சு விட்டு இன்றைக்கி வந்து பீச் பக்கம் வரலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ஃபேமிலியோடு பீச்சுக்கு வந்திருக்கோம். நல்ல கூட்டம் இருக்குது இன்றைக்கி. கடந்த 2 ஆண்டு காலமாக வந்து பீச்செல்லாம் வந்து வரக்கூடாதுன்ற ஒரு தடை இருந்தது. ஆனால் இப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து தடையை நீக்கி கோவிலுக்கு போகலாம், பீச்சுக்கு போகலான்றது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதை முன்னிட்டு வந்து உண்மையிலே அவருக்கு நன்றி சொல்லிக்கணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கூட்டம், பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் வந்து கடலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து காலை வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பக்கத்தில் வந்து இன்றைக்கி கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால வந்து கூவம் ரிவர்லாம் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது. அந்த கலங்கள் தண்ணி வந்து பீச்சில் கலக்கிறதால வந்து சரியான அதை காலை வச்சு ஒரு முடிவுக்கு வர, அதாவது செலிப்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைமை, அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த நேரத்தில் வந்து பீச்சுக்கெலாம் வந்து அலோவ் பண்ணதுக்கு வந்து தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்போது நீங்கள் பீச்சுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் எப்படி வந்து கொண்டாட்டம் அந்த ஈடுபட்டு வரீங்க? சார், இன்றைக்கி வந்து விடுமுறை நாளுன்றதுனால நேற்று தீபாவளி முடிச்சுட்டு நல்லபடியாக இன்றைக்கி வந்து பீச்சு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு வந்திருக்கோம், என்ஜாய் பண்ணலான்ட்டு. மேலும் பார்த்திங்கன்னா அது 2 வருட காலமாக பார்த்திங்கன்னா கொரோனானால சரியாக வந்து பீச்சு அலோவ் பண்ணல எங்களுக்கு. இப்போ தான் கடந்த 1 வாரமாக வந்து பீச்சு எல்லாம் அலோவ் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லி முதல்வர்கள் அறிக்கை கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். நல்லா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா கூட்டமும் வந்திருக்காங்க. எல்லோரும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எல்லாம் நல்லா நல்லபடியாக இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் வந்து எங்கள் குடும்பத்தோடு வந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக வந்து கொண்டாடுறதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து குடும்பத்தோடு பீச்சுக்கு வந்திருக்கோம். பொதுமக்களை பொறுத்த வரையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மெரினா கடற்கரையில் தற்போது வந்து தங்களுடைய குடும்பத்துடன் தீபாவளி விடுமுறை கொண்டாடி வருவது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிப்பதுதான் பொதுமக்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.